बालास किचन ले इन्ने की मटन दाल चा पन्नू अम्मा अद के वर पात्र वच्चर के अद के येन्ना उतिकला येन्ना सोड़ा इट्टे इप्पर उन्दे वंगायम वर पेरिये वंगायम उन्ने अरिंजे वच्चर के अद पत वरिंजे कला मून पच्चमला हाकीरी अधिक लग से चुकला नल्ला वादे की पहुं கொஞ்சம் இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு விரல் நீட்டுக்கு ஒரு மூணு இஞ்சி துண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாமா அரைச்சி அதிக இதுலேயே போட்டு வதக்கிக்கலாம் ஏற்கனவே ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு மாங்காய் அரிஞ்சி வச்சுருக்கேன் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் அரிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கினோடனே தக்காளியை மேஷ் பண்ணி இதில் போட்டுக்கோம் இந்த மாதிரி சின்ன குழி கரண்டியால் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோமா நாலு தக்காளி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எல்லாம் போட்டுக்கலாம் இதில் காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் காயை போட்டுடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் காய் போடுவோம் இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுமா வாழைக்காயை முன்னாடி போட்டுடலாம் வாழைக்காய் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் மாங்காய் வந்து கடைசியாக போடணும் ஏன்னா இப்போ மாங்காய் சீசன் கிடையாது பிஞ்சாக இருக்கும் அதனால் கடைசியில் போட்டிங்கன்னா கரையாமல் இருக்கும் கத்திரிக்காய் போட்டுடலாமா பாதி வெந்துருச்சு வாழைக்காய் பாதி வெந்திருக்கு இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம் நான் முன்னாடியே துவரம் பருப்பு ஒரு டம்ளரும் அரை டம்ளர் கடலைப்பருப்பும் ஊற வச்சு அதோட இந்த மட்டன் எலும்பு கொஞ்சம் கறி கொழுப்பு எல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோம்மா இப்போ வந்து இதில் இந்த கறியை மட்டும் இதில் போடுவோம் அதில் இப்போ மாங்காயும் மாங்காயை பீஸ் பீஸாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாமா வேக வச்ச பருப்பு அதை ஊத்திடலாம் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா முன்னாடி கொஞ்சம் போட்டேன் இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் தால்சா நல்லா கொதிச்சு வெந்துருச்சு இப்ப இதுக்கு புதினாவும் கொத்த இது புதினாவும் கருவேப்பிலையும் போடுவோம் இந்த தால்சா வந்து நெய் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்மா